நான்வெஜ் சாப்பிட்டவங்க முக்தி நிலையை அடையவே இல்லையா? சத்தியமான உண்மை என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்டவங்களும் முக்தி நிலை அடைந்திருக்கிறார்கள். அப்புறம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றீங்க? சமாதி நிலை என்பது உயர்ந்த நிலை கிடையாது. குருவே, உங்க நம்பர் தானே இது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதார்த்தமாக எடுத்து சேவ் பண்ணி வச்சேன் ஒரு வீடியோவில் வந்து. சரி சரி, உங்களை மாற்றி தான் குருவே நான் தினம் காலையில் எழுந்திரிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், என்னோட வாழ்க்கையில் ரொம்ப மாற்றம் இருக்கு. நான் அதிகமாக கோவப்படுறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றேன். நிறைய நேரங்கள் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. எனக்கு ரொம்ப நன்றி குருவே. கண்டிப்பாக உங்களை நேரடியாக பார்க்குறேன். சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான்வெஜ் சாப்பிட்டவங்க முக்தி நிலையை அடையவே இல்லையா? நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறீங்களே, நான்வெஜ் சாப்பிட்டே பல பேர் முக்தி நிலையை அடைஞ்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஹானஸ்டான ரொம்ப ஓப்பனான ஒரு பதிலை சொல்கிறேன். இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் சத்தியமான உண்மை என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்டவங்களும் முக்தி நிலை அடைந்திருக்கிறார்கள். இதுதான் சத்தியமான உண்மை. அப்புறம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றீங்க அப்படி ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சமாதி நிலை என்பதுதான் இருப்பதிலேயே உயர்ந்த நிலை அப்படின்றது கிடையாது. சாயுச்சிய நிலைம்பாங்க. சாயுச்சிய நிலைன்னு என்னென்னா இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்த நிலையை சாயுச்சிய நிலையை சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நான்வெஜ்ஜை சாப்பிட்ட ஒரு சில சித்தர்கள் மகான்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நான்வெஜ்ஜை சாப்பிட்டு முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, சமாதி நிலை என்பது உயர்ந்த நிலை கிடையாது. துரியத்திலேயே மூணு துரியம் சொல்கிறாரு. யார்? திருமூலர் சொல்கிறாரு. சுத்த சிவ சிவதுரியம், ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், மூணு துரியம் சொல்கிறாரு. வள்ளலார் வந்து அதை தாண்டி ஒரு துரியம் சுத்த சிவதுரியம், அந் துரியாதீதம், துவாதசந்தம், அருட்பெருஞ்சோதி நிலைன்னு இத்தனை வகைகளாக பிரிக்கிறார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா சமாதி நிலைன்ற நிலையை அடைஞ்சிருவீங்க, இங்கே முக்தி நிலைக்கு போயிடுவீங்க. அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கிடையாது தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எப்படிங்க விஐபி விவிஐபின்ற மாதிரி சில கேட்டகரிஸ் இருக்கோ அந்த மாதிரி மேல் உலகங்களில் மேலே இருக்கக்கூடிய ரியாம்ஸில் வேறு டைமென்ஷனில் கீழ்நிலை மேல்நிலை மேல்நிலைக்கும் மேல்நிலை அதையெல்லாம் கடந்த நிலை உயர்ந்த நிலை சாயுச்ச நிலைன்னு ஏகப்பட்ட உலகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நிலையில் போகிறவங்களுக்கும் ஒவ்வொரு உலகம் வந்து உங்களுக்கு ரிசர்வ் ஆகும். ஒரு சீட் மாதிரி தான் இது, டிக்கெட்டில் ட்ரெயினில் போகிற மாதிரி தான். அப்போ இந்த நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய லெவலில் முக்தி நிலையில் அங்கே இருப்பீங்க. அங்கே என்ன வேலை அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வகையான பணிகள் கொடுக்கப்படும். வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் ஆனந்தமய கோஷத்தில் எந்நேரமும் பரவச நிலையில் இருப்பீங்க, ஒளியாக மாறி இருப்பீங்க. ஆனால் வள்ளலாறு அடைந்த நிலையான அருட்பெருஞ்சோதி நிலை போன்ற உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா மாபெரும் மகான்களாலேயே அதை அடைய முடியல. அப்போ அந்த நிலையில் அடையணும்னா இப்போத்துலேருந்தே நம்மளோட உடல் சிந்தனை செயல் இது எல்லாமே மனம் இது எல்லாமே தூய்மை பெறணும்னா நான்வெஜ்ஜை தவிர்க்கணும். இதனால தான் நான்வெஜ்ஜை தவிர்க்க சொல்கிறாங்க. நீங்கள் எய்ம் பண்ணும் போதே உயர்ந்த நிலைக்கு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிலைக்கு போக முடியலனால அது கீழே இருக்கக்கூடிய நிலைகளை ஈஸியாக அடைஞ்சிருவீங்க. போகும்போதே சின்ன நிலையை எய்ம் பண்ணுறீங்கன்னா பெரிய நிலை போவது என்பது கடினம். நான்வெஜ்ஜை சாப்பிட்டவங்க முக்தி நிலையை அடைந்தவங்க இருக்காங்க, ஆனால் அது உயர்ந்த நிலை கிடையாது. அதையெல்லாம் கடந்த நிலைக்கு தான் உங்களை பரம்பொருள் யோகம் டார்கெட் பண்ணுது. நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வீட்லேயே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21-22 கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.